வெல்கம் பேக் டு கொத்தமல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தோம், அதை பற்றியான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போது ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் கவனிப்பு. ஸோ அது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இது வந்து பாரிஸில் ஷாஞ்சலிஸில் இருக்குது. நம்ம வந்து பாரிஸில் விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து அந்த டயத்தில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தேடும்போது நமக்கு கிடைச்ச இடம் தான் இந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்டோட பேர் பார்த்தீங்கன்னா எலிசே ஓட்டோமான். இது வந்து ஒரு துருக்கி ரெஸ்டாரண்ட். நம்ம இப்போ அங்கே இருக்கக்கூடிய சாப்பாட்டை பற்றிலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃப்ரெஞ்சு கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆந்த்ரே, பிளா, அதுக்கப்புறம் டெசர், மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது கொஞ்சமாக சாப்பிடணும், அதுக்கப்புறம் நல்லா மெயின் பிளா நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், எடுத்தோடனே சூப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஃப்ரான்ஸிலுடைய எல்லா ஹோட்டல்லையும் ஒரே மாதிரியான வச்சுருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆந்த்ரே அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பேர் வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரலை, அதனால் கீழே கொடுக்குறேன் பார்த்துங்க. ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கத்திரிக்காய் தான், ஒன்றுமே இல்லை. அது கத்திரிக்காய் வித் இது வேறு ஏதோ இது மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அது கூட வந்து ஒரு பேன் கொடுத்தாங்க, பேன்னா ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து பேன் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நான் பேன் வந்து எடுத்துக்க மாட்டேன், அதிகமாக ப்ரெட்டு வந்து சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, ஒன்றுக்கு மூணே சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பேன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆந்திரேமும் எடுத்துருந்தோம், அது பார்த்திங்கன்னா வந்து ரோல், அதில் வந்து கறி வச்சுருந்தாங்க, ஆக்சுவலி புளியன்னு சொல்லுவாங்க, கோழிக்கறியை வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மூணு பேர் போயிருந்தோம், ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடுத்தோம். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா மெனு, மெனுவில் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும், அடுத்தடுத்த ஐட்டம்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து பிளாங்கிறது மெயினான சாப்பாடு. மெயினான சாப்பாட்டில் நான் எடுத்தது ஆக்சுவலி அந்த மெனுவில் வந்து இந்த ஐட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து கோழி, கோழி வந்து ஒரு ஆறு பீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிளேன்னு சொல்லுவாங்க, பிளேனா நம்ம வந்து ஒரு மைதாவில் செஞ்ச பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேகி எடுத்துக்கலாம், மேகி மாதிரியே இருக்கும், பட் ஆனால் அதோடய டேஸ்ட்டும் இது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சாலட் சலாது நீங்கள் சொல்லுவாங்க அது வச்சுருந்தாங்க. ஸோ இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட். ஆனால் இதோட இங்கே மெனுவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான். வெஜிடேரியன்னு ரெண்டு வச்சுருந்தாங்க, பட் அதிகபட்சம் 80% பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கறி சாப்பாடு தான் அதிகமாகவே இருந்துச்சு. அடுத்தது நம்ம ரெண்டாவதாக எடுத்த பிளா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஆட்டுக்கறியில் செஞ்சது, அதாவது குத்தோனியம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, அதாவது ஆட்டுக்கறியோட வலால் வலா எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த கறி. அது வந்து மூணு பீஸ் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி ஒரு பிளே வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாலட் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சாப்பாடு. இந்த பிளா சாப்பாடு முடித்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு தனி கவனிப்பு கொடுத்தாங்க. நம்ம வந்து நான் ஆக்சுவலி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்ட்டு சொன்னோடனே அவங்களுடைய கவனிப்பு வேறு மாதிரி இருந்துச்சு, அவங்க ட்ரெஸ் கோடு எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம், பாருங்கள். சுத்தம் சுரிமன் என் போட்டோ எடுக்கலாம். Okay, now do I sit there or? It's okay, after you come. I didn't see like that. Wow. Thank you. Hello, good morning. This is the name for the restaurant? Salwa. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ எலிசே ஒத்தோமான் துருக்கி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ சமதிய கவனிப்பு பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் மெனு. ஸோ மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு. ஸ்வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பக்லவா அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்தாஸில் செஞ்ச ஸ்வீட்ஸு. துருக்கி ஸ்வீட்ஸ்னாலே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரபிக் ஃப்ரூ ஸ்வீட்ஸ்னாலே அது வேறு லெவல். அது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹையான ஒரு இனிப்பும் இருக்காது, ரொம்ப நார்மலான மீடியமான ஒரு இனிப்பு. பிஸ்தாஸில் செஞ்சது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் டீ கொடுத்துருந்தாங்க. அது அவங்களுடைய ஸ்பெஷல் டீ அது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதோடய பேர் வேறு, டக்கு ஞாபகம் வரல. அது வேறு லெவல். அது குடித்த உடனே ஃபுல் ஃப்ளாட் ஆகிடும் வயிறு. ஆக்சுவலி அந்த டேவே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் போய் நம்ம பாரிஸை சுற்றி பார்த்துட்டு வந்துருந்தோம். ஸோ நல்லாவே போச்சு அந்த டே. ஸோ நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு அடுத்த ஒரு வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.